ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்படிக்கு வாங்க. இன்னைக்கு நாம தஞ்சாவூர் ஸ்பெஷல் பூவரசு இலை கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ஹெல்த்தியா டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 200 கிராம் இட்லி அரிசியை 4 மணி நேரம் ஊற போடுங்க. பூரணம் செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 100 கிராம் பாசிப்பருப்பு போடுங்க. கலர் சேஞ்ச் ஆகிற வரை வறுத்துக்கோங்க. பருப்பு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றுங்க. பருப்பு வெந்தோடனே தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு பேன் வைங்க. அதில் 100 கிராம் சர்க்கரை போடுங்க. 100 கிராம் துருவிய தேங்காய் போடுங்க. ஒரு பிஞ்சு ஏலக்காய் போடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஊற வச்ச அரிசியை மிக்ஸி ஜாரில் போடுங்க. தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவை ஒரு கடாயில் போடுங்க. கடாயை அடுப்பில் வச்சு மாவை நல்லா கிண்டுங்க. மாவுக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே மாவை இறக்கி வச்சுருங்க. கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. மாவை கொஞ்சமாக எடுத்து இலையில் தட்டுங்க. பூசுற இலை ஷாப்பில் கிடைக்காது, ஆனால் இப்போ எல்லா வீடுகள்லேயுமே பூசுற மரம் இருக்குது. இந்த இலை உங்களுக்கு கிடைக்கலன்னா வாழை இலையை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாவை தின்னா இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் மீடியமாக தட்டிக்கோங்க. இது மாதிரி எல்லா மாவையுமே பூசுற இலையில் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாவுக்கு நடுவில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பூரணத்தை வைங்க. இலையை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. இலையோட ஓரத்தை நல்லா அமுக்கி விடுங்க. கொழுக்கட்டையை இட்லி பானையில் வைங்க. கொழுக்கட்டை வெந்தோடனே அதை எடுக்கும்போது சுடாமல் எடுக்கிறதுக்காக இந்த காம்பை பயன்படுத்திக்கலாம். அதனால் காம்போடு இந்த கொழுக்கட்டையை இட்லி பானையில் வச்சு 15 நிமிஷம் வேக விடுங்க. பதினஞ்சு நிமிஷம் கழித்து லிட்டை ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், இலையோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, கொழுக்கட்டையும் நல்லா வெந்திருக்கு. பூவரசு இலை கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. சர்க்கரையும் தேங்காவும் சேர்த்து ஆவியில் வேக வைக்கிறதுனால இந்த கொழுக்கட்டை ரொம்ப ஹெல்த்தியானது. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை சாப்பிடலாம். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் மறக்காதீங்க. தேங்க்யூ.